அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 22 முதல் 2 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை உயில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிழந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இதுதான் முதல் ஆராதனை. ரெண்டாவது ஆராதனை தான் தன் குமாரனாகி ஈசாக்கை அவன் கட்டி கட்டைகளின் மேல் அடுக்கி வைத்து கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்து ரத்தம் சிந்த போனானே, அது ரெண்டாவது ஆராதனை தான். முதல் ஆராதனை என்னன்னு கேட்டா, ஆக தன் குமாரனை பலிபீடத்தின் மேல் வைத்து பலியிடுவதற்கு முன்பு தன்னை பலிபீடத்தில் வைத்து விட்டான் ஆபிரகாம். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நீ சொன்னபடி இதோ நான் போகிறேன் என்று அதிகாலையில் அவன் புறப்பட்டு போனான் என்றால், அவன் தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். தன் இருதயத்தை ஆண்டவருக்கு 100% ஒப்பு கொடுத்து முதலாவது தனக்குள்ளே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் தன்னை வைத்து விட்டான். அதுதான் முதல் பலிபீடம், அதுதான் முதல் ஆராதனை. ஆக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆக நம்மை, நம் கண்களை, நம் கைகளை, நமது கால்களை, ஆக நமது அவயங்களை இருதயத்தில் பலிபிடத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து ஆக இருதயபூர்வமாக ஆராதிக்கிற அந்த முதல் ஆராதனை தான் கர்த்தருக்கு ரொம்ப அவசியம். ரெண்டாவது தான் குடும்பமாக ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை. இந்த ரெண்டு ஆராதனையும் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் சொல்கிறார், நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். வாலிப தம்பிக்கு நான் சொல்லுகிறேன், வாலிப தங்கச்சிக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை பலிபடத்தில் வைக்கணும். உங்கள் கைகளை, கால்களை, ஆக உங்கள் அவயங்களை பலிபடத்தில் வைத்து இனி நான் எனக்கல்ல ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். ஆக என் கைகள் சுத்தமாக இருக்கட்டும், என் கண்கள் சுத்தமாக இருக்கட்டும், என் கால்கள் சுத்தமாக இருக்கட்டும், என் இருதயம் ஆண்டவரே உமக்குத்தான் என்று சொல்லி, ஆக வாலிப சகோதர சகோதரிகள் இன்றைக்கு வழிபடத்தில் வைத்து அந்த முதல் ஆராதனை துவங்குங்க. எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அதினதின் காலத்தில் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்வார். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்னமே ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான் வார்த்தை நிறைவேற்றுவாரே தவிர கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.